அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட அகில பாரத இந்து மகா சங்க சார்பில் மகா யாகம் விளக்கப்பட்டது. சென்னை ஓட்டேரி பகுதியில் அமைந்துள்ள செல்லப்பிள்ளையார் கோவிலில் அகில பாரத இந்து மகா சபை சார்பில் விரைவில் ராமர் கோவில் கட்டும் பணியுறுத்தி சுதர்சன யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தை அயோத்தியிலிருந்து வந்திருந்த பண்டிட் ஆத்மராவ் திவாரி நடத்தினார். இவர் இந்து மகா சபாவின் தேசிய செயலாளராக உள்ளார். இந்த யாகத்தில் இரண்டு புனித கூடைகள் வைத்து அயோத்தியில் உள்ள அனுமன் சன்னதிக்கும் பெருமாள் சன்னதிக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. உலக நன்மைக்காகவும் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டியும் இந்த மகா யாகம் நடைபெறுவதாகவும், மேலும் இந்துக்களின் புனித பூமியான அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் உடனே நடைபெற வேண்டியும் இந்த யாகம் நடத்தப்பட உள்ளதாகவும் அகில பாரத இந்து மகா சபாவின் தமிழ் மாநில தலைவர் ரமேஷ் பாபு தெரிவித்தார். மேலும் வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் தொடங்காவிட்டால் தமிழகம் முழுவதும் இந்துக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார். கொண்டிருக்கிறோம் இந்த யாகம் எதுக்காகனா, நம்மளோட நரேந்திர மோடி பிரதமர், பாரத பிரதமர் அவர்கள் அவருடைய தீர்மானத்திலே முதல் தீர்மானமாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி ஆவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வேறு வருகிறது, அதுக்கு இந்த வருடம் அடுத்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மந்தத்துக்குள்ளே வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டிட்டு அடுத்த ஆட்சியும் பாரதிய ஜனதா ஆட்சி வந்துட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும்னு சொல்லி அகில பாரத இந்து மகாசபா சார்பாக நாங்கள் இந்த யாகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் அவர்கள் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே அயோத்தியில் கட்டுமான பணி கண்டிப்பாக நடத்துவேன்னு சொல்லியிருக்கார். அது கண்டிப்பாக நடத்த வேண்டும்னு சொல்லி எங்கள் இந்து மகாசபா சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது நடத்தவில்லை என்றால் நாங்கள் பாரத பிரதமரை பார்த்துட்டு அவருக்கு மனு கொடுக்கதாக இருக்கிறோம். அதே போன்று அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதுக்காக நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டங்கள், திருமண கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துவோம்னு சொல்லி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு இருக்காங்க, ஒரு வாட்டி வந்து பிஜேபி சீஃப் மினிஸ்டர் ஆகணும் தமிழ்நாட்டுக்கு. அப்போ ஒரு வாட்டி பிஜேபி ஒரே ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா இதோட மாறுதல் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். எவ்வளோ அவர் நல்லது செஞ்சாலும் இன்னைக்கு நோட்டு போச்சு, ஜிஎஸ்டி போச்சு அப்படின்றது, அவர் நாட்டுக்காண்டி எல்லாத்தையும் நல்லதை கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. இனிமேல் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இந்த தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துருவோம். நம்ம ஒற்றுமையாகி ஒரு வாட்டி வேற கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு வாட்டி புதுசா ஒரு அரசு வந்துச்சுன்னா அதோட நம்ம தமிழ்நாடு மிக பிரமாதமா ஆயிரம்ன்றது எனக்கு இந்து மகாசபா சார்பாக நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பாக்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.